நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம் உருவாகி கிட்டத்தட்ட 450 கோடி வருஷங்களுக்கு மேலாகுது. இதுல தோன்றின முதல் உயிரினம் என்ன தெரியுமா? பாக்டீரியா. ஆமாங்க, அந்த பாக்டீரியாவோட பேரு சைனோ பாக்டீரியா. இதை நம்ம தமிழ்ல நீல பச்சை பாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இந்த பாக்டீரியாக்கள் நீர்நிலைகள்ல காணப்படும். நம்ம சுற்றி உள்ள ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சையாக திக்க மேட் போல இருக்கும். அதுதான் சைனோ பாக்டீரியா. இந்த சைனோ பாக்டீரியா எப்படி தாவரங்கள்லாம் சூரிய ஒளியை யூஸ் பண்ணி தனக்கான உணவை ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒளி சேர்க்கை மூலமாக தயாரிச்சுக்குதோ அதே மாதிரி தனக்கான உணவை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தயாரிச்சுக்கும். இந்த சைனோ பாக்டீரியா ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். அதுக்கு முன்னாடி மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் 5 வகைப்படும். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அப்படின்ற பூஞ்சான்கள், ஆல்கே அப்படின்ற பாசி வகைகள் மற்றும் புரோட்டோசோவா அப்படின்ற சிங்கிள் செல் உயிரினங்கள். இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸை நம்மளால சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. அதனால் அதை பார்க்குறதுக்காக மைக்ரோஸ்கோப் அப்படின்ற நுண்ணோக்கி தேவைப்படும். இப்போ நம்ம பாக்டீரியா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பாக்டீரியா எல்லாமே ப்ரோகாரியோட்ஸ், அதாவது சிங்கிள் செல் உயிரினம். இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு இதை 4 வகையாக பிரிக்கிறாங்க. ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் காக்கைனும், ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் பேசிலைனும், ஸ்பைரோகீட் அப்படின்றது ஸ்ப்ரிங் ஷேப்லையும், கமா இல்லைனா பூமரங் ஷேப்பில் இருக்கிறத விப்ரியோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாக்டீரியாக்கள் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயும் இருக்கும். அதாவது ரவுண்ட் ஷேப் பாக்டீரியா சிங்கிள், டபுள் இல்லைனா 4 செல் ஒன்றா, 8 செல் ஒன்றா இல்லைனா திராட்சை கொத்து மாதிரி மொத்தமாக இருக்கும். அதுக்கு பேர் ஸ்டெஃபைலோ காக்கை. இல்லைனா வரிசையாக முத்துமணி கோத்து வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ஸ்டெப்டோகாக்கை. அதே மாதிரி பேசிலையும் சிங்கிளாக இருக்கும், டபுளாக இருக்கும் இல்லைனா மூங்கில் மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பாக்டீரியாவோட செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த செல்லுடைய நடுவில் முழுவதுமாக பரவி இருக்கிறது பாக்டீரியாவோட டிஎன்ஏ. அதுதான் அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல். அதோடைய எல்லா கண்ட்ரோலையும் அந்த டிஎன்ஏல தான் இருக்குது. இந்த டிஎன்ஏ சுற்றி இருக்கிற ஒரு லிக்விட் மாதிரியான லேயர் வந்து சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசமில் தான் அந்த செல்லுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸு எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டிஎன்ஏவையும் இந்த சைட்டோபிளாசமையும் வெளியில் லீக் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது அதை சுற்றி இருக்கிற செல் மெம்ப்ரேன். இந்த செல் மெம்ப்ரேன் ஒரு செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன். அதாவது எந்த பொருளோ இந்த செல் மெம்ப்ரேன் வழியாக ஈஸியாக உள்ளே போகவும் முடியாது, அதே மாதிரி வெளியே வரவும் முடியாது. இந்த செல் மெம்ப்ரேனை சுற்றி இன்னொரு வெளிப்புற சுவர் இருக்குது. அதோடைய பேர் செல் வால். இந்த செல் வால் புரோட்டீனால் செய்யப்பட்டது. ஒரு பாக்டீரியாவுக்கு ஷேப் மற்றும் வெளிப்புற என்விரான்மெண்ட், டெம்பரேச்சர், ப்ரெஷர் இந்த மாதிரி வெளிப்புற என்விரான்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது இந்த செல் வால். சில பாக்டீரியாக்களை இந்த செல் வாலுக்கு வெளிப்புறம் இன்னொரு லேயர் இருக்கும். அது ஜெல் மாதிரி திக்காக இருக்கும். அதோட பேர் கேப்சூல். இந்த கேப்சூல் இருக்கிற பாக்டீரியா ரொம்ப வீரியமானது, அதாவது மோஸ்ட் விருலண்ட். இந்த கேப்சூல்ஸ் இருக்கிற பாக்டீரியா நம்ம செல்குள்ளே போனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். சரி, பாக்டீரியாக்களால் மூவ் பண்ண முடியுமா? அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பாக்டீரியாவோட லோகோமோட்ரி ஆர்கன், அதாவது அது நடக்கிறதுக்கு உதவி செய்கிற உறுப்போட பேர் ஃப்ளெஜெல்லா. இந்த ஃப்ளெஜெல்லா ஃப்ளெஜெல்லின் அப்படின்ற ப்ரோட்டீனால் செய்யப்பட்டது. ஸோ எந்த பாக்டீரியாக்களில் ஃப்ளெஜெல்லா இருக்கோ அந்த பாக்டீரியாக்கள்னால வேகமாக மூவ் பண்ண முடியும். இந்த ஃப்ளெஜெல்லா சில பாக்டீரியாக்களில் ஒன்று இருக்கும், சிலதுக்கு ரெண்டு இருக்கும், சிலதுக்கு குடுமி போல கத்தையாக ஒரு பக்கத்தில் மட்டும் இருக்கும், சில பாக்டீரியாவுக்கு அதோடைய செல்லை சுற்றியும் ஃப்ளெஜெல்லா இருக்கும். ஸோ ஒரு ஒரு பாக்டீரியாவுடைய தேவைக்கு ஏற்ப அதோடைய ஃப்ளெஜெல்லாவோட ஸ்ட்ரக்சர் மாறுபடும். இந்த ஃப்ளெஜெல்லா பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் வந்து ஃப்ளெஜெல்லின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனால் செய்யப்பட்டது. இந்த ஃப்ளெஜெல்லாவை செல் மெம்ப்ரைனோட அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு ஹூக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஃப்ளெஜெல்லா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி எலக்ட்ரிக் மோட்டார் மாதிரி இருக்குது. இப்போது நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் மோட்டார் வந்து அது சுற்றினோன்னா அதில் ஒரு ஸ்டேட்டார் இருக்கும், ஒரு மோட்டார் இருக்கும். அந்த ஸ்டேட்டார் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகி, அதாவது அதில் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகும்போது அந்த மோட்டார் சுற்றும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளெஜெல்லாவுடைய மோட்டார் பகுதி செல் மெம்ப்ரேனில் புதஞ்சிருக்கும். அந்த மோட்டாரை சுற்றுறதுக்காக ஒரு ஸ்டேட்டார் இருக்கும். அந்த ஸ்டேட்டாரு புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்ற செல்லுடைய எனர்ஜி, அதாவது ஹைட்ரஜன் அயான்ஸ் பாஸ் ஆகும்போது இந்த மோட்டார் வேகமாக சுற்றும். இந்த மோட்டாரோடைய சுற்றுறதை ஈஸியாக்குறதுக்காக இதில் நிறைய டிஸ்க் மாதிரி ரிங் இருக்குது. ஒரு பாக்டீரியா எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுறது அப்படின்றது அது எவ்வளோ ஹைட்ரஜன் அயான்ஸ் அது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது.
இந்த ஃப்ளெஜெல்லாவுடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ப்ரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் அந்த மோட்டார் வழியாக போகுதோ அவ்வளோ ஸ்பீடாக அந்த மோட்டார் சுற்றும், அதுக்கு தகுந்த மாதிரி அது வேகமாக மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்டீரியா எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகணும், எப்போ நிற்கணும் அப்படின்றத எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு மோட்டார் ஸ்விட்சஸ் அப்படின்ற ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. பாக்டீரியாக்களோட ஃப்ளெஜெல்லா அதோடைய மூமெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் அதோடைய சென்ஸ் ஆர்கனாகவும் யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரப்பாம்பூச்சி, கரப்பாம்பூச்சியோட ஆண்டனா பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். டக்குன்னு அந்த கரப்பாம்பூச்சி ஒரு இடத்த போய் உடனே வந்து ரீச் பண்ணாது. முதல்ல அதோட ஆண்டனாவை நீட்டிட்டு அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துழாவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துக்கு போகும். ஸோ அதே மாதிரி தான் பாக்டீரியாவோட ஃப்ளெஜெல்லா அதோட சென்ஸ் ஆர்கன்ஸ், அதாவது அந்த செல்லை சுற்றி இருக்கிற கெமிக்கல்ஸ், பிஹெச், டெம்பரேச்சரு, எவ்வளோ ப்ரெஷரு, இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ளெஜெல்லா மூலமாக தெரிஞ்சுக்கும். இந்த ஃப்ளெஜெல்லாக்கள் இருக்கிற ஒரு ஹையர் செல் ஆர்கனிசம் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஹியூமன் ஸ்பெர்ம்ஸ், அதாவது விந்தணுக்கள். இந்த விந்தணுக்கள் இந்த ஃப்ளெஜெல்லாவை வச்சு தான் வந்து பெண் கருமுட்டையை வேகமாக நீந்தி சென்று அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கக்கூடிய லேண்ட் அனிமல்ஸ்லேயே ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய அனிமல் எதுன்னு பார்த்தோம்னா சீதா, சிறுத்தை. அதாவது இந்த சிறுத்தை ஒரு செகண்டுக்கு அதோடைய பாடி லென்த்தை விட 25 டைம்ஸும் வேகமாக ஓடக்கூடியது. ஆனால் ஒரு பாக்டீரியா அதோடைய செல் லென்த்தை விட 60 டைம் வேகமாக அதனால் ஒரு செகண்டுக்கு ஓட முடியும். இந்த பாக்டீரியாக்கெல்லாம் முதன் முதல்லாம் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தது யார், கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி அவர் ஒரு சயின்டிஸ்டே கிடையாதுங்க. ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், அவர் ஒரு ஜவுளி வியாபாரி. நெதர்லாண்டு நாட்டை சேர்ந்த ஆன்டன் வான் லீவன்ஹாக் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ்மேன் 1600களில் வாழ்ந்தார். அவருடைய பிஸ்னஸுக்காக அவர் வந்து கண்டுபிடிச்சது சின்ன சின்ன லென்சஸ். அவரோட ஹாபி என்னென்னா வந்து சின்ன சின்ன லென்ஸை தானே செய்கிறது. அந்த லென்ஸ் வழியாக அவருடைய அந்த தறியை வந்து அவர் பார்ப்பார், அந்த நூல் இழைகளோட தரத்தை நிர்ணயிப்பார். ஸோ அப்படி அவர் செஞ்ச ஒரு லென்ஸ் வழியாக தான் வந்து எதேச்சையாக பார்த்தது சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். அந்த ஆர்கானிசம்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறத அவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அந்த லென்ஸ் இல்லாமல் பார்த்தா அவரால் அதை பார்க்க முடியல, லென்ஸ் வச்சு பார்த்தா அதை மறுபடியும் பார்த்தார். அவர் பார்த்ததை அப்படியே ஒரு நோட்புக்கில் வரைஞ்சார். இதை பிரிட்டிஷ் ராயல் சொசைட்டிக்கு அனுப்பிச்சு வச்சார். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவங்க இந்த மாதிரி வேறு என்னென்ன வச்சு அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஆன்டன் வான் லீவன்ஹாக் தான் முதல் முதல் பாக்டீரியாக்களை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தார். அவர் கண்டுபிடிச்ச லென்ஸோடைய மேக்னிஃபிகேஷன் பவர் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 500 டைம்ஸ் ஒரு பொருளை பெருசாக காட்டக்கூடியது. இப்போ நாம் வச்சுட்டு இருக்க மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாம் அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டு. அவர் பாக்டீரியாக்கள் மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிளட்டை எடுத்து அதில் இருக்க சிவப்பணுக்கள், தன்னுடைய செமனில் இருக்கிற அந்த விந்தணுக்கள், அப்புறம் அவர் மசில் ஃபைபர்ஸ், இந்த மாதிரி பல் ஈறு இதுலேருந்து வைக்கிற சாம்பிள்ஸு, வைக்கோல் தண்ணி, அப்புறம் கிணத்து தண்ணி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ்லேருந்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தார். சரி, பாக்டீரியாக்களில் ஆண் பெண் அப்படின்ற இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்டீரியாக்களில் ஆண் பெண் அப்படின்ற இன வேறுபாடு கிடையாது. ஸோ பாக்டீரியாவே ஒரே ஒரு செல் உயிரினம், அதில் தனியாக செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அப்போ எப்படி அது மல்டிப்ளிகேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, பைனரி ஃபிஷன் அப்படின்ற விதிப்படி ஒரு பாக்டீரியா ரெண்டு பாக்டீரியாவாக மாறும். அது எப்போ மாறனா, ஒரு பாக்டீரியா தனக்கு தேவையான போதுமான வளர்ச்சியை அடைஞ்ச பிறகு அது ரெண்டு செல்லாக ஈக்குவலாக டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்க டிஎன்ஏ மற்றும் எல்லாமே வந்து ஈக்குவலாக ரெண்டு செல்லுக்கும் பிரித்து கொடுக்கப்படும். அந்த ரெண்டு செல் தனக்கு தேவையான உணவு மற்றும் எல்லா வகையான வளர்ச்சி அடைஞ்ச பிறகு இன்னும் ரெண்டு செல்லாக டிவைட் ஆகும். இதுதான் பைனரி ஃபிஷன். இதை நம்ம 2 to the power of n, அதாவது லாக்ரிதமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு பாக்டீரியா ரெண்டு பாக்டீரியாவாக உருவாகிறதுக்கான டைம் தான் வந்து ஜெனரேஷன் டைம். இது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியாவுக்கு மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க சாதாரணமான ஒரு பாக்டீரியா ஈகோலை, அது நம்ம குடலில் இருக்கும், அந்த பாக்டீரியாவோட ஜெனரேஷன் டைம் வெறும் 15 minutes. அப்போது ஒரு ஈகோலை இருந்துச்சுன்னா ஒரு நாளில் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஈகோலை வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதோட ஜெனரேஷன் ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்லோயஸ்ட் பாக்டீரியா எது அப்படின்னு பார்த்தோன்னா, மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ், அதாவது டிபி காஸ் பண்ணுற பாக்டீரியா. இதோட ஜெனரேஷன் டைம் வந்து 15 to 20 மணி நேரம் வரைக்கும் ஆகும். சரி, இந்த பாக்டீரியாக்கள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால தான் அதை யூபிக்யூட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, தூணுலேயும் இருக்கும் துரும்புலேயும் இருக்கணும், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பாக்டீரியாஸும் இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற காற்று, நம்ம சாப்பிட்ற உணவு, மண், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனுஷனுடைய உடம்புக்கு உள்ளேயும் வெளியிலையும், மிருகங்கள்லேயும், பிளான்ஸ், இந்த மாதிரி சின்ன பூச்சிகள் எல்லாத்துலேயும் பாக்டீரியா இருக்கும்.
இப்போ பார்த்தோம்னா ஒரு கிராம் சாயில் எடுத்துக்கணும்னா அதில் கிட்டத்தட்ட 40 லட்சம் பாக்டீரியாக்கள் வரைக்கும் இருக்கும். சாதாரண என்விரான்மெண்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அதிக ப்ரெஷர், அதிக டெம்பரேச்சர், அதிக சால்ட்டு, ஆசிட், கெமிக்கல்ஸு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் பாக்டீரியாஸ்கள் வளரும். அதெல்லாம் நம்ம ஆர்கி பாக்டீரியான்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் அப்படின்னு யூஎஸ்ல இருக்கிற ஒரு நேஷனல் பார்க்கு, அதில் இருக்கிற இயற்கையான சுடுநீர் ஊற்று அதில் வந்து பாக்டீரியாஸ்கள் வாழுது. அதே போல் நம்மளுடைய சால்ட் எடுக்கிற ஏரியாஸ் அதாவது உப்பளம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ பொதுவாக சால்ட் வந்து நம்ம வந்து ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக போட்டு வைப்போம் கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சில வகையான பாக்டீரியாக்கள் அந்த சால்ட் இருக்கிற இடத்துலேயே வளரும், அந்த நம்ம ஹேலோஃபிலிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான், நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிற அந்த சீவேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மெல் வடிக்கும், அந்த ஸ்மெல் வந்து மீத்தேன். இந்த மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுறது பாக்டீரியா. இதெல்லாமே வந்து சீவேஜில் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள், சாக்கடையில் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள், இதை வந்து மெத்தனோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆசிட் ப்ரெஷர் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பாக்டீரியாஸ்கள் வாழும். இந்த பாக்டீரியாக்கள் பொதுவாக மனுஷனுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், பாக்டீரியாக்கள்லாம் மனுஷனுக்கு நோய் உண்டாக்குது அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச பாக்டீரியா டிசீசஸ் என்னென்னா வந்து டியூபர்க்ளோசிஸ், லெப்ரசி அதாவது தொழு நோய், டைஃபாய்டு, காலரா இதெல்லாமே வந்து பாக்டீரியல் டிசீசஸ். இந்த மாதிரி டிசீஸ் மட்டும் காஸ் பண்ணாமல் நிறைய வகையான பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்குது, அவை மனுஷனுக்கு நல்லது மட்டுமே செய்யுது. அந்த வகையான பாக்டீரியாஸ்கள்லாம் என்ன, அது என்னென்ன செய்யுதுன்றது இனி வர வீடியோஸில் பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் சயின்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.